viewers, welcome to Sammu Mummu channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோனா எல்லாரும் என்கிட்ட ரொம்ப நாள் கேட்டிட்டு இருந்த என்னோட புது வீடியோட கிச்சன் டூர் தான் பார்க்க போறோம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்குமே ரொம்ப விருப்பமான இடம் ஒரு புது வீடு கட்டுறாங்கன்னா ஒரு நாளில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் தான் இருக்கும். ஸோ அப்படி தான் எனக்கும் வந்து என்னோடய வீடு கட்டும்போது நான் டிசைன் பண்ணதுலேயே ரொம்ப நாள் செலவிட்டு நானே ஆர்கிடெக்டு எங்கள் ஹஸ்பண்ட்லாம் சேர்ந்து ரொம்ப நாள் செலவிட்டு டிசைன் பண்ண இடம்னு பார்த்திங்கன்னா எங்கள் புது வீடியோட கிச்சன் தான். அதனால் நாங்கள் இந்த கிச்சனை டிசைன் பண்ணுறப்போ என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணோம், என்னென்ன புது புது ஐட்டம்ஸ்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், எதெல்லாம் இப்போது இந்த ஜென்ரேஷனில் ட்ரெண்டாக இருக்குது மாடுலர் கிச்சன் நம்ம எடுத்துக்கிட்டான்னு சொல்லி அதை எல்லாமே நான் வந்து லிஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம என்னென்ன ஸ்பேஸுக்கு நம்மளுக்கு என்ன தேவையானதோ என்னென்னலாம் ஆட் பண்ண முடியுமோ எல்லாமே நாங்கள் சேர்ந்து நம்ம கிச்சனை ரெடி பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாக நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் வந்து எங்கள் சீரீஸ் ஃபுல்லாகவே பேரல் கிச்சன் தான். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரல் கிச்சனில் வந்து அவ்வளோவா இஷ்டம் இல்லை, ஏன்னா நிறைய ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகிட்டு இருந்தது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் வாங்கினதுனால நாங்கள் வந்து பில்டர்கிட்ட பேசி நம்ம வந்து லேஅவுட்டே மாற்றியாச்சு. ஸோ பேரலாக இருந்த கிச்சன் வந்து நம்ம யூ ஷேப் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ எதனால் யூ ஷேப் நாங்கள் வந்து போனோம்னா எங்களுக்கு நிறைய இடம் தேவைப்பட்டது, நிறைய ஐட்டம்ஸ் இருந்ததுனால நிறைய ஸ்டோரேஜ் வேணும் நம்மளுக்கு. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து இந்த டிஷ் வாஷர் வாஷிங் மிஷின் எல்லாமே இதில் வைக்கணும், டால் யூனிட் வைக்கணும்னு சொல்லி எல்லாமே நம்ம கேட்டதுனால நான் ஃபஸ்ட்டு அந்த யூஷேப் கிச்சனை நான் மாற்றினேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் நம்ம எடுத்துகிட்டோம்னா மோஸ்ட்டாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கிரானைட்ஸில் வந்து போவாங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். எங்கள் பழைய வீட்லேயும் அப்படி தான் இருந்தது. ஸோ மோஸ்ட்டாக அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நான் மோஸ்ட்டாக நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் சர்ச் பண்ணுவேன், நிறைய விளாக்ஸ்லாம் பார்ப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராடில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஒயிட் கலரு லைட் கலர்ஸு நிறைய பேர் கவுண்டர் டாப் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே முடிவு பண்ணிவிட்டு நான் புது வீடு வாங்கினா என் கிச்சன் ஃபுல்லாக ஒயிட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் ஆண்டிலாம் சொன்னாங்க அது ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவைப்படும்னு சொல்லி, அந்த மெயின்டெனன்ஸ் பாட்டுக்கு நான் அப்புறமா வரேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கவுண்டர் டாப் நான் ஒயிட் வேணும்னு முடிவு பண்ணேன். ஸோ இந்த கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிரனைட் கிடையாது, இது வந்து குவாட்ஸும் இல்லை, இதுக்கு பேர் வந்து நானோ. இது வந்து ஒரு ஸ்டோனால் மேடானது தான். ஸோ எதனால் இந்த ஸ்டோனை சூஸ் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் இது வந்து பிளெயின் ஒயிட்டில் எந்த ஒரு இதுவும் மெட்டீரியல்ஸும் இல்லாமல் வெறும் நானோ, அது எந்த ஒரு குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸும் இல்லாமல் பிளெயின் ஒயிட் நானோ. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வால்லையும் எனக்கு நிறைய பேர் வந்து டைல்ஸ் போடுவாங்க, இந்த பில்டர் கொடுக்குற டைல்ஸ் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ இதுக்கு மேட்சாக ஒயிட்டே போகாமல் கொஞ்சம் நம்ம க்ரே ஷேட் வர மாதிரி, எங்கள் வீட்டில் நிறைய க்ரே ஷேட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நான் இந்த வந்து க்ரே ஷேடில் வந்து நானோ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் க்ரே ஷேட்ஸ் வந்து நானோ ஸ்டோன். இது எல்லாமே நம்ம இது தனியாக அதை தனியாக வாங்கி ரெண்டுமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி அவங்க கரெக்டாக அதில் செட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கிச்சனை எங்கள் கிச்சனை ஹைலைட் பண்ணுற விஷயம் பார்த்திங்கன்னா இந்த நானோ ஸ்டோன்ஸ் தான், நம்ம வால்லையும் சரி இங்கேயும் சரி நானோ ஸ்டோன்ஸ் தான். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த சைட் கிச்சன் வந்து பிளைண்ட் ஸ்பாட்டுன்றதுனால ஸோ பிக் பிக்காக இருக்கிற டைல்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற டைல்ஸ் ஒயிட் டைல்ஸ் வந்து வாங்கி நம்ம இங்கே போட்டோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும்
கிட்டத்தட்ட அதோட மேட்ச் ஆகிடும், நானோட மேட்ச் ஆகிடும். அதே மாதிரி இப்போ இந்த ஆர்ச் பார்த்தீங்கன்னா இதுவும் இங்கே இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லைட் கலர் வுட்டு, வுட்லேயே லைட் கலர்ஸ் வந்து போயிட்டேன். ஸோ மோஸ்ட்டாக எங்கள் கிச்சன் பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸாகவே இருக்கணும்னு சொல்கிறதுனால நம்ம எல்லாமே மினிமலாக லைட் கலர் கொண்டு வந்துட்டோம். அப்புறம் இந்த கிச்சன் நம்ம டிசைன் பண்ணுறது இன்னும் பெரிய சேலஞ்சஸ் என்னவாக இருந்ததுன்னா லேமினேட்ஸ். நிறைய லேமினேட்ஸ் இருந்தது மார்க்கெட்டில். எங்கள் ஆர்கிட்டெக்டோட அதுக்கே எனக்கு 1 மந்த் ஃபுல்லாக டைம் போச்சு, என்ன லேமினேட்டை சூஸ் பண்ணலாம், என்ன கலரை சூஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நாங்கள் போய் நாங்கள் நிறைய ரீசர்ச் பண்ணதில் மெரினோ லேமினேட்ஸ் நல்லா இருக்குன்னு நாங்கள் கடைசியில் நாங்கள் வந்து எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ணி ஸோ மெரினோ லேமினேட்ஸ் தான் நாங்கள் சூஸ் பண்ணது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தது. ஸோ இதில் வந்து ஹை க்ளாஸ் அக்ரலிக் நிறைய இருக்கும். அக்ரலிக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸு அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் நிறைய தெரிஞ்சிச்சு. நாங்கள் ஒன்று ஒன்றா போய் நம்ம ஒவ்வொரு தான் பார்த்ததில் வந்து இது நல்லா இருந்தது. இந்த லேமினேட் வந்து இதுக்கு பேர் வந்து எம்ஆர் ப்ளஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து தெரியாது, எவ்வளோ நம்ம பண்ணாலும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தெரியாது. ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட், மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த எம்ஆர் ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மெரினோவில் நான் எம்ஆர் ப்ளஸ் சூஸ் பண்ணேன். இது வந்து மேட் ஃபினிஷ் கிடையாது. மேட் ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கஷ்டம். இதுனால் இது வந்து க்ளாஸி ஃபினிஷ் எம்ஆர் ப்ளஸ்லேயே மெரினோவில். ஸோ இது நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு வெட் கிளாத் வச்சு நம்ம தொடச்சா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த வீடு ஷிஃப்ட் ஆகி கிட்டத்தட்ட 5 மந்த்ஸ் ஆகுது. ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி. மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணாலே போதும், மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், புதுசு மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இதில் வந்து நான் சூஸ் பண்ண ஷேட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி பீச் கலர், லைட் பீச் கலர் இது. ஸோ எங்களோட காம்பினேஷனுக்கு மோஸ்ட்டாக ஒயிட்டோட இது போக மாட்டாங்க, பட் எங்கள் ஆர்கிடெக்ட் நிறைய டிசைன் காமிச்சதில் இந்த இது இந்த காம்பினேஷனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த லைட் பீச் கலரோட இந்த ஒயிட் காம்பினேஷன் தான் நான் வந்து சூஸ் பண்ணேன் எங்கள் கிச்சனுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச், கிச்சன் சூஸ் பண்ணுறதுல என்ன லே அவுட் நம்ம சூஸ் பண்ணுறோம், என்ன கவுண்டர் டாப் சூஸ் பண்ணுறோம், என்ன பேக் ஸ்பிளாஷ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், ப்ளஸ் என்ன லேமினேட் போகிறோம், இது எல்லாமே நம்மளுக்கு பெரிய சேலஞ்ச். ஸோ மெயினாக நம்ம இந்த வுட்டு சூஸ் பண்ணுறப்போ பாய்லிங் வாட்டர் ப்ரூஃப் சூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் இது வந்து நாங்கள் ஆக்சுவலாக செஞ்சுரி ப்ளைலேருந்து தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம்னு நினைக்கிறேன். அதனால் நாங்கள் இந்த புது வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாய்லிங் வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா சில பேர் வந்து ஹேண்டில் போவாங்க, ஹேண்டில்லர்ஸ் போவாங்க. ரெண்டுத்துக்குமே நான் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு சொல்லிடுறேன். நாங்கள் வந்து கிச்சன் வந்து பார்க்க அழகாக இருக்கணுன்றதுனால ஹேண்டில்லர்ஸ் தான் நான் போயிருக்கேன். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு வந்து ஹைட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் எங்கள் கிச்சன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் அந்த பில்டர் யூஸ் பண்ண அந்த கான்க்ரீட் நாங்கள் வேணும்னு கேட்டதுனால இந்த ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த அலுமினியம் கலரில் வருது இல்லையா. ஸோ இந்த ப்ரொஃபைல் ஹேண்டில்லாம் நான் போனதுனால என்னாச்சு, ஹைட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆனால் பார்க்க நல்லா இருக்குன்றதுனால நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஹைட்டு வந்து இதாக வேணான்னா நீங்கள் கான்க்ரீட்டை வேணாம் உங்களுக்கு வேணான்னா நாங்கள் நீங்கள் எடுத்துடலாம். இந்த கிச்சன் பேசிக்காக நம்ம என்ன சொல்லலாம்னா செமி மாடுலர்னு சொல்லலாம். நாங்கள் கான்க்ரீட்டோடு சேர்த்து நம்ம மேலே கவுண்டர் டாப் வச்சதுனால உங்களுக்கு ஃபுல்லி மாடுலர் வேணும்னா நீங்கள் கான்க்ரீட் யூஸ் பண்ணாமல் வுட்லேயே நீங்கள் ஃபுல்லாக பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு ஹைட்டும் கரெக்டாக இருக்கும். ஹேண்டில்ஸ் வச்சிங்கன்னா என்னென்னா பசங்க வந்து இடிச்சுப்பாங்க. ஸோ எனக்கு 2 சின்ன பசங்க இருக்கிறதுனால நான் இந்த செமி மாடுலரில் போய்ட்டு ஹேண்டில்லெஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ப்ளஸ் இந்த கிச்சன் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே பிராண்டட் தான். நான் ஒன்று ஒவ்வொன்று தான் காட்டும்போது அதில் என்னென்ன பிராண்டை நான் பர்ச்சேஸ் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பிராண்டு சூஸ் பண்ணுறதுலையுமே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது, என்ன இது போகலாம், எது நம்மளுக்கு லாங் லைஃப் வரும், எது நம்மளுக்கு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அதையும் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நாங்கள் இந்த ப்ளைவுட்டோட நாங்கள் வந்து காம்பினேஷன் ஆஃப் கிளாஸ் போயிட்டோம். இதில் நிறைய பேர் கிளியர் கிளாஸ் போவாங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த லைட் வித் டார்க் காம்பினேஷன் நான் வேணும்னு கேட்டுன்றதுனால இந்த வந்து பிளாக் கலர் டிண்டட் கிளாஸ் வந்து நாங்கள் போயிட்டோம் பார்த்தீங்கன்னா. ஸோ க்ரோக்கரிக்கு, ஸோ சில பார்ட்ஸ் ஆஃப் கிச்சனுக்கு வந்து டிண்டட் கிளாஸ்லேயே நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு நான் ஃபுல்லாக அந்த கிச்சன் டூர் காட்டும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம கிச்சன் வந்து ஓரளவுக்கு புதுசாக நம்ம டிசைன் பண்ண போகிறோன்னா என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம், எது எதுலாம் சூஸ் பண்ணால் நம்மளுக்கு ட்ரெண்டிங்காக நல்லாயிருக்கும், அதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நான் கிச்சனில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டால் யூனிட்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் வந்து மேலே ஒரு யூனிட் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி சென்டரில் வந்து அவன் வைக்கிறது, அதுக்கு கீழே வந்து விக்கர் பேஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க அது, அதுக்கு கீழே கிரெயின் ஸ்டோரேஜ். ஹால் யூனிட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்டிஷனாக வந்துடும். நான் வந்து மேலே கீழே பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு
நடுவில் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுட்டேன் டால் யூனிட்டில். சில பேர் ஃபுல்லாக அப்படியே பண்ணுவாங்க, எங்களுக்கு ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகுன்றதுனால நான் இந்த மாதிரி ஆஃப் ஆஃபாக பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா என்னென்ன ப்ராண்டில் நம்ம வாங்கியிருக்கோன்னு சொல்லி. ஃபஸ்ட்டு விக்கர் பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் மோடான்ற ப்ராண்ட் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்கோ போவாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் அ ரியல் பேம்போ மெட்டீரியல், இட்ஸ் நாட் அ ஃபுட் கிரேட், இட்ஸ் அ பிவிசி கம்பைன்டு. ஸோ அதனால் நான் வந்து ஃபுட் கிரேடாக இருக்கணுன்றா ரியல் பேம்போவால் மேடானது. ஆனால் இந்த மோடா கம்பெனி, ஜெர்மன் கம்பெனி தான் நான் அந்த விக்கர் பேஸ்கெட்டுக்கு போயிருக்கேன். ஸோ கீழே இருக்கிற அந்த கிரெயின் ஸ்டோரேஜ்னு சொன்னேன் இல்லையா, அந்த இந்த டேண்டம் யூனிட்னு சொல்லுவாங்க, இதே நான் கிரெயின் ஸ்டோரேஜாக பண்ணிக்கிட்டேன். இதுக்கு பேர் டேண்டம் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸோட ப்ராண்ட். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. நான் இந்த மாதிரி ரெண்டு சைடு கிளாஸ் வர மாதிரி கேட்டுட்டு முன்னாடி இந்த ரெயிலிங் வர மாதிரி கேட்டிருந்தேன். இதுலேயும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி ரெயிலிங் வந்தால் நம்மளுக்கு எதுவும் கீழே விழாது, ப்ளஸ் இந்த கிளாஸும் உங்களுக்கு வந்து பார்க்க லுக்காக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கிரெயின் ஸ்டோரேஜ்க்கு நான் இந்த டேண்டமே யூஸ் பண்ணிவிட்டு கிராஸ் ப்ராண்டில் போயிட்டேன். இதேமாதிரி மேலே ஸ்நாக்ஸு ப்ரொவிஷன்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் ப்ராண்ட், இதுவும் சாஃப்ட் க்ளோஷர். அதே மாதிரி ஒவ்வொரு டோருக்கும் இல்லை ஒவ்வொரு ஷட்டருக்கும் இருக்கிற இந்த இது இருக்கு இல்லையா ஹிஞ்சஸ்ஸு, இது எல்லாமே வந்து ஹெட்டிச்சோடது. ஸோ உங்களுக்கு சாஃப்டாக க்ளோஸ் ஆகும். இதுதான் ரொம்ப முக்கியம் மாடுலர் கிச்சனில், சாஃப்ட் க்ளோஷர் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து நாங்கள் ஹெட்டிச்சு போயிட்டோம், எப்போ அதுக்கும் போல். இங்கே மட்டும்தான் நான் ஹேண்டில் யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் தரக்க ஈஸியாக இருக்குன்னு சொல்லி. இந்த டால் யூனிட்டுக்கு மட்டும்தான் ஹேண்டில், ஒன்று இந்த மாதிரி ஹரிசாண்டலாக போட்டுட்டு மேலே இருக்கிறது வெர்டிகலாக போட்டிருக்கேன், இப்படி தரக்க ஈஸியாக இருக்கும்ன்றதுனால. இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் சாஃப்ட் க்ளோஷர் தான், ஹெட்ஹெச் ப்ராண்டோட. அடுத்து இந்த சாஃப்ட் க்ளோஷர் கூட நம்ம வந்து ஹெட்ஹெச் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாப். ஸோ இந்த ஹாப் வந்து நான் பழைய வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. இது வந்து ஃபேபரோடது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முன்னாடி ரெண்டு பெரிய பர்னர், பின்னாடி ரெண்டு சின்னது. ஸோ நான் அட் அ டைம் நான் செய்யணும், குழந்தைங்களாக இருக்குன்றதுனால நான் 4 பர்னர்ஸ் வாங்கினேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஹாப். இது வந்து ஆட்டோமேட்டிக் தான், உங்களுக்கு இப்படி பண்ணாலே இது ஆன் ஆகிடும். நான் தனியாக இதுக்கு ஒரு வீடியோ கூட கேட்டிங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சிம்னி. நம்ம சிம்னி பார்த்திங்கன்னா இதுவும் ஃபேபரோடது தான், இதுவும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சிம்னி. பயங்கரமான சக்ஷன் பவர் இதுக்கு, நம்மளுக்கு ஒரு புகை கூட வெளியில் போகாது. ஸ்மோக் அப்சர்ப்ஷன் இதில் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் பிசுக்கு அதெல்லாம் எதுவுமே படாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 5 மந்த்ஸில் நான் லைட்டாக தான் க்ளீன் பண்ணியிருக்கேன், வெட் கிளாத் வச்சு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ஒவ்வொருட்டையும் டச் பண்ணி ஆன் பண்ண வேணாம், இதுக்கு ஒரு கெஸ்டர் இது இருக்குது. ஸோ இதை பற்றி நான் தனியாக இன்னொரு ரிவ்யூ போடுறேன். இது ஆட்டோமேட்டிக் க்ளீனுன்றதுனால இதோட மெயின்டெனன்ஸும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிச்சனோட கலர் காம்பினேஷன்லேயே இருந்தது, பிளாக் வித் பீச். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி இது நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ரெண்டு சைடுமே சேம், இந்த டின்டட் கிளாஸில் பண்ணது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைஸ் ரேக் இருக்குது. நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே நான் இந்த ஸ்பைஸ் ரேக்கில் வச்சுருவேன். அதே மாதிரி இங்கேயும் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இந்த ஓப்பன் யூனிட்டில் நான் வச்சுருவேன். அப்புறம் இந்த ஹாபக் கீழே பார்த்தீங்கன்னா இது மூணுமே டேண்டம் பாக்ஸஸ் தான், இப்படி ஃபுல்லாகவே சாஃப்ட் க்ளோஷர் தான். நம்ம இழுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ரெண்டுமே வந்து நார்மல் யூனிட்டு, நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது டேண்டம் கிடையாது. அதே மாதிரி இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே டேண்டம் தான். இந்த நாலுமே பார்க்க லுக்காகவும் நல்லா இருந்தது. ஸோ இந்த நாலுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி இந்த டேண்டம் பாக்ஸஸ் நான் நாலுமே வாங்கியிருக்கேன். இதுவும் நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது. இது ரோலிங் ஷட்டர் இதுக்கு பேர். ஸோ இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கிரைண்டர் மிக்ஸி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதை திறந்து இது லிஃப்ட் பண்ணி இதுக்குள்ளே நம்ம இப்படி தள்ளிடலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே இடம் ஃபுல்லாக நீட்டாக நிறைய இடம் இருக்கும், நீட்டாக அழகாக இருக்கும், அதனால் இந்த ரோலிங் ஷட்டர் யூஸ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிங்க். இது வந்து இந்த ப்ராண்டோட பேர் வந்து கேரசில். அடுத்து இதுவும் இந்த லைட் கலரில் வாங்கணுன்றதுனால இந்த கிச்சனுக்கு மேட்ச் ஆன மாதிரி லைட் கலரில் போயாச்சு. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்பேஜ் வைக்கிறது. ஸோ இந்த ப்ராண்டும் வந்து பார்த்திங்கன்னா மோடா தான், ஜெர்மன் ப்ராண்ட். இதுவும் நல்லாயிருக்கு, இப்படி ஓப்பன் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணும்போது அதே க்ளோஸ் ஆகிடும்.
லாக் ஆகிடும் உள்ள போயிட்டு. எல்லாமே கிச்சனில் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து சாஃப்ட் க்ளோஷர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம க்ரொக்கரி நியூட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டின்டட் கிளாஸ் இருக்கிற இடத்துல. அடுத்து இதுவும் நம்ம ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் பிளாக் அப்புறம் லைட் கலர் திருப்பி பிளாக்குன்னு சொல்லி கேட்டதுனால ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஆர்வோ யூனிட், நிறைய பேர் ஆர்வோ யூனிட் வந்து அண்டர் சிங்க் வைப்பாங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஏன்னா பூச்சிலாம் வரும். ஸோ மேலே வச்சா சில பேர் உள்ளே வச்சுருவாங்க. அது வந்து எங்கள் ஆர்வோ வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் ப்ரொவிஷனோடு இருக்குது. ஸோ இங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டாண்டை கொடுத்துருப்பாங்க, இங்கேருந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நான் ஆர்வோ வந்து வெளியில் வச்சுட்டேன். இது வந்து ஏஓஎஸ் மெத்தோட, இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு, பேபி சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர். அது லாஸ்ட் ஒன் ஆல்சோ நான் வந்து இது குக்கரையாகவும் யூஸ் பண்ணிப்பேன், ஸ்டோரேஜாகவும் யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காஃபி மிஷின், அப்புறம் வேணும்னா பேஸ் இண்டக்ஷன் ஸ்டவ், இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எங்களோட டிஷ் வாஷர் அண்ட் வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ ரெண்டுமே போஷோடது தான், ரெண்டுமே நான் ஒன் இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸோ மெய்ட் இல்லாத டைம்லாம் எனக்கு ரொம்ப இந்த டிஷ் வாஷர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரிவ்யூ நான் தனியாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குன்றதுனால நிறைய ஸ்டோரேஜ் வேணும். இதுக்கு மேலே சுற்றி ஃபுல்லாக லாக் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் வேணான்னா நீங்கள் பண்ணிக்கலாம், வேண்டாம் எனக்கு ஸ்டோரேஜ் அவ்வளோ வேணாம், நீங்கள் ஃப்ரீயாக விட்டுல இன்னும் உங்களுக்கு பார்க்க லுக் நல்லாயிருக்கும். அண்ட் லைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ரெண்டு லைட் யூஸ் பண்ணியிருக்கோம் கிச்சனுக்கு, ஒயிட் எல்இடி லைட்ஸ் அண்ட் ஒயிட் ஃபேன், ஒரு குட்டியான ஒரு அழகான ஃபேன் இந்த கிச்சனுக்கு மேட்ச் ஆன மாதிரி க்ராம்ப்டன் பிராண்டோடது நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அது டிசைன் பண்ணி முடித்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த கிச்சன் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது மெயினாக நீங்கள் என்ன லேமினேட் போகிறீங்க, என்ன வுட்டு போகிறீங்க, அதை நான் ரீகேப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து வுட்டு வந்து பாயிலிங் வாட்டர் ப்ரூஃப் செஞ்சுரி ப்ளையோடது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லேமினேட்ஸ் வந்து எம்ஆர் ப்ளஸ் கிளாஸ் ஃபினிஷில் மெரினோ போயிருக்கேன் நான். அடுத்து வந்து எல்லாமே ஹேண்டில்லெஸ் தான், இங்கே இருக்கிறது ப்ரொஃபைல் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ அது நான் அதுவும் பிராண்டட் தான், அதுவும் போயிருக்கேன். அப்புறம் ஹிஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க சாஃப்ட் க்ளோஷருக்கு, அது எல்லாமே ஹெட்டிச்சோடது. அப்புறம் இந்த டேண்டம் பாக்ஸஸ் காமிச்சேன் இல்லையா, இது எல்லாமே வந்து கிராஸோடது. அப்புறம் விக்கர் பேஸ்கெட்டு, அப்புறம் டேண்டம் ஐ மீன் விக்கர் பேஸ்கெட், அதுக்கப்புறம் இந்த ரோலர் ஷட்டர், கவுண்டர் டாப்ஸ் என்ன கலர் வேணும், என்ன நானோ ஸ்டோனா என்ன வேணும், என்ன கவுண்டர் டாப் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், என்ன கலர் இருக்கணும், அது எல்லாமே நம்மளுக்கு கிச்சன் டிசைன் பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே ஒரு லிஸ்ட்டை பண்ணிட்டாலே உங்களுக்கு கிச்சன் டிசைனிங்கில் வந்து ஈஸியாகிடும். ஏதோ நம்ம யாரோ சொன்னாங்க கிச்சன் பண்ணிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி. சில பேருக்கு எனக்கெலாம் பார்த்திங்கன்னா இது இந்த இடத்துல இருக்கணும், எனக்கு வந்து இந்த ட்ராயர் இங்கே இருக்கணும், இந்த மேலே அந்த ஓப்பன் யூனிட் இப்படி இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டதுனால நான் எப்படி யூஸ் பண்ணுவேனோ அதுக்கேற்ற மாதிரி நான் டிசைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ எப்படி உங்களுக்கு யூசேஜ் இருக்குது, எப்படி உங்களுக்கு அதோட மெயின்டெனன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கிச்சனை டிசைன் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி பிராண்டு, என்னென்ன ஐட்டம்ஸ் இன்க்ளூட் பண்ணுறீங்கன்னு ஒரு லிஸ்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும் நீங்கள் கிச்சனை டிசைன் பண்ணும்போது. அண்டு இந்த லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் கிச்சனில் மெயின் அட்ராக்ஷனே இது தான், இது வந்து ப்ரொஃபைல் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மேலே இருக்கிற இல்லையா கேபினட்ஸ், அதுக்கு கீழே ஃபுல்லாகவே வரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மெயின் லைட்ஸ் மேலே ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தா, நான் சில டைம் மார்னிங் சீக்கிரமாக எழுந்து சமைக்க வரும்போது யாருக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த ப்ரொஃபைல் லைட்ஸ் மட்டும் தான் போட்டு சமைப்பேன். இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல் லுக்கே மாறிடும் இந்த கிச்சனோட லுக்கு இந்த ப்ரொஃபைல் லைட்டில். ப்ளஸ் எனக்கு சிம்னியிலையும் லைட் இருக்குன்றதுனால எனக்கு இந்த லைட்டும் சஃபிஷியன்ட், எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு விடைக்கால சமைக்கிறதுக்கு இது எனக்கு இந்த லைட்ஸே போதும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த லைட்ஸ் போட்டால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நாங்கள் புது எங்களோட ஹோம் டூர், அப்புறம் அந்த ஹோம் டூரில் என்னென்னலாம் நாங்கள் எப்படிலாம் டிசைன் பண்ணோம், என்னென்ன பிராண்ட்ஸ் சூஸ் பண்ணோம், ஒவ்வொரு விஷயமே நான் டீட்டெயிலாக எடுத்து உங்களுக்கு நான் சீக்கிரமாக கூடிய சீக்கிரம் ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் மீ திவ்யா, பாய். ஸ்மாஷ் பண்ணி குழந்தைக்கு ஊட்டுங்க, அப்புறம் 2 hours கழிச்சு திருப்பி கொஞ்சம் இந்த பாருங்களேன். இப்போது இந்த மாவு நல்லா
முதல்ல எப்படி தெரியுமா இருந்தது, தண்ணியோடு இருந்தது. அதை நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நல்ல காட்டன் துண்டில் போட்டு இப்படி போட்டேன். போட்டுட்டு என்ன பண்ணேன், அப்படியே நல்லா அமைக்கணும்னா அந்த தண்ணியை பூரா அந்த டவலோ காட்டன் வேஷ்டியோ அப்படியே நல்லா உறிஞ்சிடும். உறிஞ்சிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா மாவு கெட்டியாக வரும். அப்பவும் தண்ணி இருந்தால்